ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. வெல்கம் டு கோவி விருந்து. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, சூப்பரான கார தோசை செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோ. கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதே கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிங்க. இது ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 4 தக்காளி பழுத்த தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளி பழுத்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் வேக வச்சு கூட அரைக்கிற மாதிரி இருந்தால் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே பச்சையாக போட்டு தான் அரைச்சிருக்கேன். கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ரெட் சில்லி, 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்டாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இப்போ ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததையும் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். கொதிச்சிருச்சு. ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சு இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா நீங்கள் அந்த மாதிரி மறுபடியும் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் கெட்டியாகிடும் நம்மளுக்கு இந்த சட்னி. பாருங்கள், நல்லாவே கெட்டியாகி தவிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம தோசையில் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தோசைக்கல் சூடாக இருக்கணும், நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லா தோசை மொறுமொறுன்னு வரும். நல்லா சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இது மேலே நம்ம அந்த சட்னியை தேய்ச்சிடலாம். ஏகமாக தேய்ச்சி விடுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை ரொம்பவே நல்லா இருந்தது. இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது நல்லா இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம இதை திருப்பி போட முடியாது, அதனால் நம்ம மூடி வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, பாசி பயிறு தோசை தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப மொறுமொறுன்னு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க. பாசி பயிரை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 தோசை ஆகும். அது கூடவே 4 ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ, நீங்கள் இட்லி அரிசி, புழுங்கரிசி எது வேணுமோ ஊற வச்சுக்கலாம். நான் இதையும் ஊற வச்சுருக்கேன் ஒரு 8 மணி நேரம். இப்போ இதையே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம் மாவு பதத்துக்கு. கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரம் ஊறுனாதான் நல்லாயிருக்கும் தோசை. இப்போ இதில் அரிசியும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன், 1/2 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நம்மளுக்கு தோசை பாவு வரத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். நார்மலாக தோசையெல்லாம் ஊற்றுமே அந்த மாதிரி தான், வலுவலுன்னெல்லாம் எதுவும் இருக்காது. ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். இது பார்த்திங்கன்னா முட்டை தோசையோட டேஸ்ட் வரும், கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். கூட சீரகம் அந்த மாதிரி கூட சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். இல்லை மேலே வெங்காய தூவி கூட இது பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு முறுகலாக கிடைக்கும் தோசை. திருப்பி போட்டலாம், திருப்பி போடாமையும் செய்யலாம், மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா மேலே வந்துடும், அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை திருப்பி போட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா தோசை திருப்பியில் நல்லா அந்த மாவெல்லாம் தேய்ச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ சூப்பரான பாசி பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம தோசை சாப்பிட்டா வித்தியாசமாக இருக்கும். குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, பாசிப்பயிறு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி தோசை சாப்பிட்லாம். இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி சட்னி, பூண்டு, புளிப்பாக இருக்கிற மாதிரி சட்னி, தக்காளி சட்னி, புளிச்சட்னி, கார சட்னி அந்த மாதிரி வச்சுட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இது நம்ம மாவு புளிக்க வைக்கிறதுல நம்ம அரைச்சதையுமே நம்ம இதை ஊற்றுறோம். நம்ம உடனே கீழே தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ஊற வச்சுருக்கணும்
பாசி பயிரை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த தோசை நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா பட்டர் காளான் ரோஸ்ட்டு செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு பக்கம் நான் ஆயில் சேர்த்துறேன். எண்ணெய் காஞ்ச பின்னாடி 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. அது கூட 2 துண்டு இஞ்சி, 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நான் 1 பச்சை மிளகாய் அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கின பின்னாடி இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ கூட நான் 1 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நல்லா பழுத்த தக்காளியாக, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இல்லை நல்லா மசிய இதை நல்லா நல்லா வதக்கிக்கிங்க. சீக்கிரமாக வதங்கினா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா இது சீக்கிரமாகவே வதங்கிரும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன். இதுக்களவாக வெங்காயம் தக்காளி வதங்குறக்காக தான் சேர்த்துட்டா கரெக்டாக சீக்கிரமாகவே இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து நான் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ காளான நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். 1/4 டம்ளர் கம்மியாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இது கிரேவி மாதிரி தானே நம்மளுக்கு வேணும். அதனால 1/4 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும், அது சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளுக்கு. காளான் ரொம்ப நேரம் எடுத்துக்காது. காளானுக்கு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா காளான் நல்லாவே வெந்துடும், நல்லா குக் ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை 5 மினிட்ஸ் பக்கம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இந்த இதுக்கு அளவாக சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கூட 1 ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா சேர்க்குறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஸ்லோவில் இந்த அளவுக்கு பாருங்கள் வெந்துருச்சு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லாவே காளான் வெந்துருச்சு. இந்த காளான் நல்லா மசியணும், ரொம்ப மசிய தேவையில்லை, ஒரு அளவுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு. அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்குனீங்கனாலே போதும். கூட மல்லித்தலை தூவிக்கலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதக்கிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை வதக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் எப்போவுமே மொறுமொறுன்னு வரும். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தோசையை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு செஞ்சால் தான் தோசை மொறு மொறு மொறுன்ட்டு வரும். அதுக்காக இப்போ நான் பட்டர் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் வந்து பட்டரு சேர்த்து நல்லா ஏகமாக தேய்ச்சி விடுங்க. இந்தமாதிரி நல்லா ஏகமாக பட்டர் போகிற மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டிங்கன்னா மொறுமுறு நல்லா தோசை வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச காளான் கிரேவியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த திருப்பியெல்லாம் போடக்கூடாது, அப்படியே நம்ம சுருட்டிட வேண்டியது தான். இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காளான் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ரவா தோசை தான் செய்ய போகிறோம். நம்ம ஒயிட் ரவை வச்சு செய்வோம், இது வந்து நம்ம கோதுமை ரவை வச்சு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க, ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப்பு வந்து நான் சம்பா ரவை சேர்க்குறேன். கோதுமை ரவைன்னு சொல்லுவோம்ல அந்த ரவை தான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு நான் கோதுமை ரவைக்கு அரை கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன். அதே அரை கப்பு வந்து நான் கோதுமை மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிர் நான் அரை கப் ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். புளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் நுரை நம்ம கலக்கில் நுரை கட்டின மாதிரி வந்துடும். ஒரு அரை மணி நேரம் ஊறும் இது, அதனால் நம்ம புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தண்ணியாக தான் கரைக்க போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்து நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டின மாதிரி ஆகிக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பிறகு கரைச்சாச்சு பாருங்கள், தண்ணி சேர்த்தியாச்சு. இது கட்டி இல்லாமல் இப்போ நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணியாக ஊற்றினாதான் கொஞ்சம் மொறுமொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் அதுலேருந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் பொரியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வேணாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பில, ஒரு கை மல்லித்தலை இருந்தாலும் நீங்கள் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, என் பையன் தனியாக பிச்சு பிச்சு எடுத்து வச்சுருவான் அதை, அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. இந்தளவுக்கு கலக்கியாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறணும், இது ஊறட்டும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் தோசை வாக்க போகிறேன். கல் சூடாயிடுச்சு, இதில் நம்ம ஊற்றிக்கலாம். சைட்லேருந்து ஊற்றினா சீக்கிரம் இந்த மாதிரி தோசை, ரவா தோசை, இந்த மாதிரி நம்ம தண்ணியாக கலக்கிற தோசை, நீர் தோசையெல்லாம் ஊற்றுவோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் சைட்லேருந்து ஊற்றணும். நம்ம நார்மல் இட்லி தோசை மாதிரி சென்டர்லேருந்து தேய்க்க முடியாது இது, அதனால தான் நம்ம தண்ணியாக கரைக்கிறோம். தண்ணியாக கரைச்சி தான் ஊற்றணும். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், மேலே அரை ஸ்பூனு. இப்போ வேகட்டும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. எப்போவுமே வந்து நம்ம ஊற்றுறப்ப எந்த தோசை நம்ம ஊற்றுறதா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு தான் தேய்க்கணும், ஊற்றணும். அதுக்கப்புறம் அது பாதி வெந்த பிறகு நம்ம ஸ்பீடாக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மொறுமொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம ஸ்டார்டிங்கே ஸ்டவ்வை ரொம்ப ஹையில் வச்சோம்னா கொஞ்சம் கருணு மாதிரி இருக்கும், அடிப்பிடிச்ச மாதிரி எதுவும் ஆகும், தோசையும் சரியாக வராது. எப்போவுமே வந்து நம்ம திருப்பி போட்டோ இல்லை பாதி வெந்த பிறகு தான் நம்ம எப்பவுமே ஸ்டவ்வை ஸ்பீடாக வைக்கணும். அப்போ தான் அந்த மொறுமொறுன்னு வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான தோசை. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக நம்ம உப்மா எல்லாம் செஞ்சால் வீட்டில் செஞ்சால் உப்மாவா உப்மாவான்னு சொல்லுவாங்க, ஓடிடுவாங்க உப்மானா தெரிச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம உப்மாவே நம்ம தோசை மாதிரி வாத்து கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குது. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னியெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி, கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி செய்யறதுக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். அடுத்த தோசை ஊற்றிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நிறைய பேர் உப்மா சாப்பிடுவாங்க ரெகுலராக, நைட்டு கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் கொஞ்சம் உப்மாவாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி தோசையாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மைதா மாவுலாம் சேர்க்கலை, கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தோசை தான் செய்ய போகிறோம். அதுவும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப்பில் நான் அரிசி மாவு ரெண்டு சரி சவனமாக எடுத்திருக்கேன், அரிசி மாவும் ரவையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் நம்ம மைதா ஆட் பண்ணக்கூடாது, மைதா ஆட் பண்ணால் கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பு தன்மை கம்மியாயிடும். உங்களுக்கு வேணும்னா சப்போஸ் மைதா வேண்டாட்டி நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா கலரட்டும். இது கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கணும். நான் ஒரு கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு அதை கரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிக்குங்க. நல்லா எதுவும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கட்டி இல்லாமல் ரவையை நல்லா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்ம இது இல்லாமல் இது பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் 1 இல்லை 1.5 ஸ்பூன் வந்து நான் குருமிளகு ஆட் பண்ணுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாப்பில், பச்சை மிளகாய், இஞ்சி பொடியான இருக்கிற இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். கரெக்டான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் கூட நீங்கள் 2 சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சாப்பிடையில் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் தண்ணிக்கு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இல்லை. இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்க்குள்ளே இது ஊறுனா போதும். ஊறுனா கொஞ்சம் டேஸ்ட்டாக மொறுமொறுப்பு கிடைக்கும். ஊற வச்சுக்கலாம். மறுபடியும் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் ஊறின வர ட்ரை ஆனால் தண்ணி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது நல்லாவே தண்ணியாகவே இருக்கணும். நான் இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில், பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அதில் நம்ம இந்த தோசையை சேர்க்கலாம். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம கல் காயில் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு கல்லை நல்லா சூடு ஏற்றிக்கணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும், அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். இல்லை ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிரும், சுற்றி ஒரு சைடிலலாம் வேகாத மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு சூடு, இது கொஞ்சம் பெரிய கல்லுங்கனால கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு ஹையாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ரவா தோசைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு சிம்மில் வச்சு இது பண்ணக்கூடாது, ஹையாக வச்சு நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு மாற்றி மாற்றி கொஞ்சம் ஸ்பீடு வைக்க ஸ்லோ அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் மொறுவலாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி மொறுவலாக கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சென்டரில். இந்த மாதிரி ஆனால் வெந்துருச்சு பாருங்கள் ரவா எப்படி வருதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸி. ரொம்ப நேரம்லாம் நம்ம ஊற வச்சுட்டு புளிக்க வச்சுட்டெல்லாம் இருக்கிறதுலாம் நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றுறதுனால அந்த டேஸ்ட்டாக இருக்கும். ரெடியாக செய்ய போகிறோன்னா ராகி தோசை தான் செய்ய போகிறோம். இது ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ராகி தோசை பிடிக்காது, அதிகமாக லைக் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்ய. ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அந்த பவுலில் வந்து 1 கப் வந்து நான் ராகி மாவு எடுத்திருக்கேன், அதில் 1/2 கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். புளிச்ச தயிர் தான் அது, அதுக்குன்னு ரொம்ப பிளிக்கல, ஒரு அளவுக்கு மீடியமாக புளிச்ச தயிர் தான் எடுத்திருக்கேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அந்த தயிர் எவ்வளோ ஊற்றினா அதே 1/4 கப்பில் நான் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவிலையும் போட்டாச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் மிக்ஸ் பண்ணணும், கட்டி கட்டாமல் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக வர அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். இப்போ இதுக்கு நம்மளுக்கு நம்ம ரவா தோசைக்கெல்லாம் கலக்குவில்ல அந்த மாதிரி தண்ணியாக தான் வேணும். அதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அவர் ஆயிடுச்சு, நான் கல் அடுப்பில் வச்சுருக்கேன் தோசைக்கல், நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இப்போ தோசை வாக்க போகிறோம். இப்போ தோசை நான் வாத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் இதில் முட்டை நம்ம ஆம்லெட்டெல்லாம் அடிப்போம்ல அந்த மாதிரி அடித்து மேலே முட்டை ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம், கருவேப்பில், பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம நார்மலாக ஆம்லெட் அடிப்போம்ல அந்த மாதிரி அடித்து மேலே ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தோசை வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணினதுனால. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். மேலே சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும் மூடி வச்சா. நம்ம ரொட்டி அந்த மாதிரி செய்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்கெல்லாம் மூடி வைக்க வேண்டியது, ஆனால் இது கொஞ்சம் மூடி வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, புளி சட்னி, கார சட்னியோட சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் இருந்துச்சு, அது கூட வச்சு சாப்பிட போகிறேன். தேங்க்யூ. இப்போனா சூப்பரான கோதுமை தோசை தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 1/2 கப் வந்து நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அரிசி மாவு சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுனு கிடைக்கும். அதுக்காக கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும். ஒரே டைமில் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்குங்க. இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இப்போ நான் பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பில, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, ஒரு கொத்து மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தோசைக்கல் காஞ்ச பிறகு நம்ம இதில் தோசை ஊற்றிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ரொம்ப மொந்தமாக ஊற்றிடக்கூடாது, லேசாக தான் அதை ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசை. அவ்வளோதான். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்ததுனால நம்மளுக்கு வலுவலுன்னு இருக்காது தோசை, கொஞ்சம் மொறுமொறுன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெண்டு சைடு வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி தோசை தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கேன், வெள்ளை ரவை. ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதில் அரை கப்பு வந்து கோதுமை மாவு, அது ரெண்டு ஒன்று ஒன்று. இது மட்டும் அரை. தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தண்ணி மாதிரி இதை கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் இதுக்கு, இந்த தோசைக்கு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி, மூணு வரமிளகாய் சேர்த்து, ஒரு ரெண்டு தக்காளி நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சையாக வேணாலும் நம்ம அதை அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வேக வச்சு தக்காளியை அரைச்சிருக்கேன். அந்த அரைச்ச பேஸ்ட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 minutes வந்து ஊறட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊறினாலும் நல்லாயிருக்கும். அப்போ தான் அதில் உப்பு காரம் எல்லாம் இறங்கும் அந்த மாவில். நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கொத்துமல்லி தலை தூவிருக்கேன். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம தோசை வாக்கலாம். இப்போ தோசைக்கல்ல நல்லா காஞ்சிருச்சு தோசைக்கல். இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது தேய்க்கக்கூடாது, தண்ணி மாதிரி அப்படியே ஊற்றணும். நம்ம ரவா தோசையெல்லாம் விடுவோம்ல அந்த மாதிரி. இப்போ இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சால் தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு வேணும் நம்மளுக்கு இந்த தோசை. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நம்ம சமைச்சோம்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. நெய் கூட இருந்தால் விட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ ஒரு 3 minutes ஆயிடுச்சு ஸ்லோவில் வச்சுருந்தேன் நான் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னு. இதே மாதிரி இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம். இது கூட வெங்காய சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தக்காளி தோசை ஊற வச்சு அரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு, இது 3 items இருந்தால் போகுது. நம்ம சீக்கிரமாகவே தக்காளி தோசை ரெடி பண்ணிடலாம். ஆட்டுற வேலை மிச்சம், சீக்கிரமாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் அடுத்தது இது நல்லா வருது. ஸ்லோவாக வச்சுட்டா மொறுமொறுன்னு கிடைக்கும் எந்த தோசையுமே. கொஞ்சம் நம்ம ஊற்றியில் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிட்டோம்னா ஸ்டவ்வை மொறுமொறுன்னு கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.